بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்கிற தலைப்பின் கீழ் மனித மனங்களை செம்மைப்படுத்துவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகிற வழிமுறைகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருப்பவர்கள், வறுமையில் வாடுகிற மக்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற மன நெருக்கடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்து இஸ்லாம் காட்டுகிற சில செய்திகளை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். மேலும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். பொதுவாகவே வறுமை என்பதனுடைய கவலை எப்போது வரும் என்று கேட்டால் ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று, சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு நெருக்கடியில் சில பேர் இருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த கவலை பீடித்து கொள்ளும். சாப்பிட முடியலையே, பசியாக இருக்குதே, என்ன பண்ணுறது, யார்கிட்ட கையேந்து நான் அசிங்கமாக போயிருமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இயல்பாகவே அவங்க ஒரு பெரிய மனக்கவலைக்கு ஆளாகுவாங்க. இது யதார்த்தமானது. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது வறுமை அப்படின்ற கவலை வரும், வறுமையினால் ஏற்படுகிற மன அழுத்தம் வரும். ஆனால் நிஜமாக அது வறுமையா அப்படின்னு கேட்டால் வறுமை கிடையாது, அது மற்றவங்களை பார்க்கறதுனால் ஏற்படக்கூடிய வறுமை மாதிரியான ஒரு மன உணர்வு. அது அவங்கள விட பெரிய ஆட்கள், அவங்கள விட வசதி வாய்ப்பில் கூடினவங்க, அந்த மாதிரி ஆட்களை பார்க்குற நேரத்தில் என்கிட்ட இது இல்லையே, அது இல்லையே, அவர் கார் வச்சுருக்காரு, என்கிட்ட ஒரு காரு கூட இல்லையே, அவர் டூ வீலர் வச்சுருக்காரு, என்கிட்ட ஒரு டூ வீலர் கூட இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களை பார்க்கறதுனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இருக்குல்ல, அது நிஜத்தில் மன அழுத்தம் கிடையாது, வறுமை கிடையாது. ஆனால் பிறரை பார்க்கிற காரணத்தினால் அவர்களிடம் இருப்பது தன்னிடம் இல்லை என்று நினைக்கும் பொழுது ஏற்படுகிற அழுத்தம், இந்த அழுத்தத்தை நம்ம எல்லாருமே வறுமைன்னு சொல்லிடுவோம். என்கிட்ட போதுமான அளவுக்கு வருமானம் இல்லைப்பா, அதுக்கெல்லாம் வசதி இல்லைப்பா, நானே ஏழையாக இருக்கேன், நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா, இவர் கஷ்டம்லாம் இல்லை, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான வசதி வாய்ப்புகள் தம்மிட்ட இல்லாததுனால தன்னை ஒரு கஷ்டவாளியாக, தன்னை ஒரு வறுமையாக, தன்னை ஒரு ஏழையாக அவராக கற்பனை செய்து கொள்கிறார். அடுத்தவரோட கம்பேர் பண்ணி பார்த்து தன்னுடைய மன அழுத்தத்தை அவர் அதிகமாக்கிக்கிறார். இதுதான் உலகத்தில் பெருவாரியான மக்கள். இன்றைக்கி நாம் நம்மள இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணி பாருங்கள். நமக்கு இடையில நமக்கு சொசைட்டியில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், பொருளாதார ரீதியாக பெரிய மேம்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் 99% காலையில் சாப்பிடலைங்க, பசியாக இருக்குது, அதனால் கஷ்டத்தில் இருக்கு அப்படிப்பட்ட ஆட்களா? நம்ம குடும்பத்தில் நீ யோசிச்சு பாருங்களேன், அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எங்கே பார்த்தாலும் இந்த புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னத்தை தான் பாடுபட்டாலும் ஒரு முன்னேற்றம் வர மாட்டேங்குதப்பா, ஒரு டெவலப் பண்ண முடியலையே, ஒரு மேலே வர முடியலையே. அன்றாட வாழ்க்கை அப்படி தானே ஓடுது, வரவுக்கும் செலவுக்கும் தானே சரியாக இருக்குது, மிச்சப்பாடு ஒன்றுமே இல்லையே, இப்படியெல்லாம் புலம்புறோம்ல. இந்த புலம்புற கேஸ் எல்லாம் காலையில் சாப்பிடலை, அவள் பசியாக இருக்கிறோம், அல்லது மதிய சாப்பாட்டுக்கு வெளியே இல்லை, நைட்டு சாப்பிடுவானா இல்லையான்னு தெரியாது, அப்படியா? அப்படியெல்லாம் ஒருத்தருக்குமே இல்லை, எல்லாத்துக்கும் அந்த சாப்பாட்டுக்கான வசதியெல்லாம் பெரும்பாலும் இருக்குது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டகரியை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் மற்றவர்களை பார்ப்பதனால் அவர்களிடம் இருக்கிற ஒன்று என்னிடத்தில் இல்லை என்று நினைப்பதால் ஏற்படக்கூடிய வறுமை என்கிற உணர்வு தான் இதுவர. நிஜமாகவே இவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள் இல்லை. அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்கிறது மார்க்கம் அப்படின்னா, நீ உன்னிடத்தில் எது இல்லையோ அதை நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற, அதுதான் உன்னுடைய சிக்கலுக்கு காரணம். அப்போ இந்த சிக்கலை மாற்றணும் அப்படின்னா உளவியல் ரீதியாக உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீ சிந்திக்க ஆரம்பிச்சு, எது இல்லையோ அதை நினச்சிக்கிட்டே இல்லாமல் இருக்காமல் எது இருக்குதோ அதை பார்க்க ஆரம்பி. இருக்கிறத பார்க்க ஆரம்பித்தா உன்னுடைய மனம் சமாதானம் அடைஞ்சிரும். நம்ம தன்னிறைவோடு இருக்கிறோம், நம்ம போதுமான அளவுக்கு எல்லாம் நமக்கு வசதியை தந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களை நீங்கள் செல்வந்தர்களாக சிந்தித்துக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, நாம் ஒரு செல்வந்தனாக இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையை உண்டாக்கி கொள்வதற்கு எது உதவும்னு கேட்டால் உங்களிடத்தில் இருப்பதை பாருங்கள், இல்லாத பார்க்காதீங்க. இருப்பதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நிஜமாகவே கண்ணை திறந்து பார்த்தோம்னா எல்லாரும் சந்தோஷப்படுகிற, நல்ல திருப்திப்படுகிற செல்வங்களை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறதா இருந்தால்,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு அற்புதமான பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் உங்களுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் அங்கே காபாவுக்கு அருகில் விட்டுட்டு வந்துருங்க, பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். உடனே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று எதை பற்றியும் சிந்திக்காமல் கொஞ்ச நாள் தண்ணி ஒரு கூடையில் பேரிச்சம்பழம் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு மனைவியும் பிள்ளையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. அவங்களும் எந்த பதிலும் பேசலை. கணவர் கூப்பிடுறாரு அப்படின்ன உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கொண்டு போய் காபாவுக்கு பக்கத்தில், காபா அன்னைக்கு இல்லை, ஆனால் அந்த காபா எங்கே இருந்ததோ அந்த இடத்திற்கு அருகாமையில் எந்த புல்லு வில்லு எதுவுமே இல்லாத, நிழல் ஒன்றுமே இல்லாத கட்டாந்தரையில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க பேசாமல் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் மனைவி கேட்குறாங்க, இப்ராஹிமே என்ன விட்டுட்டு போகிறீங்களே, என்ன ஒன்றும் சொல்ல காணோம், கூட்டிகிட்டு வந்தீங்க, கொண்டு வந்து நடுத்தரில் விட்ட மாதிரி பாலைவனத்தில் விட்டுட்டு போகிறீங்களே, என்ன செய்தி, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, பதிலே சொல்லலை. கடைசியில் கேட்குறாங்க, அல்லாஹ் தான் இப்படி சொன்னானா உங்களுக்கு, அல்லாஹ் இந்த மாதிரி எங்களை கொண்டு இப்படி விட்டுட்டு வரணும்னு அல்லாஹ் சொன்னானா? அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறான், ஆமாங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபியுடைய மனைவி சொல்கிறாங்க, அப்படின்னா அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவோம், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி இப்ராஹிம் நபியை அனுப்பி விட்டுறாங்க. இவங்க அங்கே இருந்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, கொஞ்ச கால இடைவெளியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப போய் தன்னுடைய குடும்பத்தாரை போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வரும்பொழுது இஸ்மாயில் நபிக்கு திருமணமெல்லாம் முடிஞ்சு அவங்க பெரிய ஆளாக வாழ்ந்து அவங்க வேட்டை கீட்டை அப்படி போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் நபி பார்க்க வர்றாங்க. வந்தால் வீட்டில் இஸ்மாயில் நபி இல்லை, மகன் இல்லை, மகன் இன்னொன்னே மருமகன் மட்டும் இருக்கிறாங்க. மருமகளுக்கு இப்ராஹிம் நபி பற்றி தெரியாது, இவங்க தான் நம்முடைய மாமனாருன்னு தெரியாது. ஏன்னா இவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்க வேறு ஊரில் வாழ்கிறாங்க, இவங்க வேறு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மருமகளுக்கு தெரியாது. வந்து விசாரிக்கிறாங்க, என்னம்மா அவங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க வாழ்க்கை, வாழ்க்கையாக இது ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு இன்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்புறாங்க, நிராசையில் புலம்புறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி மேலும் கேள்வி கேட்குறாங்க, சரி சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் ஒன்றுமே இல்லைதான், என்னத்தை திங்க வேண்டியது இருக்குது, என்ன இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு, என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. என்ன இவ்வளவு புலப்பம் புலம்புறாங்க அப்படின்ட்டுன்னு இப்ராஹிம் நபி, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஸ்மாயில் வந்தார்னா வந்த உடனே வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை நீ சொல்லி, அதை மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லிடு. அப்படியே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, சரிங்க நான் சொல்லிடுறேன், யாரோ ஒரு பெரியவர் வந்தார் ஒரு செய்தி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லிடுறேன்ட்டாங்க. இப்ராஹிம் நபி போயிட்டாங்க, இஸ்மாயில் நபி நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே இஸ்மாயில் நபி இடத்துல இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பெரியவர் வந்தார் போனார், அவர் என்ன சொன்னார் சொன்னார், அவருடைய அடையாளம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன சொன்னார், வீட்டுக்கு வாசப்படி சரியில்லைன்னு சொன்னார், அதை மாற்ற சொன்னார். அப்போ இஸ்மாயில் நபி சொல்கிறாங்க, அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நல்லா உள்வாங்கி கிரகிச்சிக்கிட்டு வந்துட்டு போனது என்னுடைய தந்தை, அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என் மனைவியாக நீ எனக்கு சரியான ஜோடி இல்லை, உன்னை விட்டு விலகிருமாறு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்கு வாசப்படி சரியில்லைன்னு சொன்னது வீட்டில் மனைவியாக இருக்கிற நீ எனக்கு பொருத்தமான ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று இஸ்மாயில் நபி சொல்லி அவங்கள விட்டு விலகிடுறாங்க. அதில் உள்ள ஞானம் ஹிக்மத்து எல்லாமே அல்லாஹ் அறிந்தவன், நாம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு சிலது விளங்குது, அதை தாண்டி அல்லாஹ் அதிலே அறிந்தவன். இப்படியே கொஞ்சம் காலம் ஓடுகிறது. அதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப வர்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது இஸ்மாயில் நபி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் நபி வந்து கேள்வி கேட்குறாங்க, சரிம்மா எப்படி இருக்கிறீங்க, வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரொம்ப வரக்கத்தாக வச்சுருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படியே கேட்குறதுக்கே இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப குளிர்ந்து போகிறது. சரி அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கேட்க வாங்கணும், அதாவது வேட்டைக்கு போகிறாங்களே, வேட்டைக்கு போயிட்டு இறைச்சி கொண்டு வருவாங்கள்ல, ஏதாவது மான் கிடைக்கும், ஆடு கிடைக்கும், கோழி கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும், கொண்டு வருவாங்களே சாப்பிடுவோம்ல நாங்கள், அதான் அது மட்டுமா, அந்த தண்ணி வேறு இருக்குது, ஜம்சம் தண்ணி பக்கத்தில் இருக்குது, தண்ணியை குடிச்சுக்குவோம், அந்த கறியை சாப்பிட்டுக்குவோம், அதெல்லாம் பறக்கத்தான் இருக்குது எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப சிராயித்து ரொம்ப பூரிப்போட அந்த பெரியவரிடத்தில் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இது வல்லவா ஒரு பெண்ணுடைய குணம், அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறானோ அதில் திருப்தி அடைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை சொல்லிட்டு சொன்னாங்க. மா இஸ்மாயில் வந்தார்னா இது மாதிரி ஒருத்தர் பெரியவர் வந்தார், வீட்டுக்கு வாசப்படி நல்லா இருக்குது, இதை மாத்திர வேண்டான்னு சொன்னார், அந்த தகவலை மட்டும் நீ சொல்லிடுன்னு சொல்லிட்டு அப்பவும் இப்ராஹிம் நபி வந்துடுறாங்க. வந்த பிறகு இதில் பாருங்க, இதில் கவனிங்க, வெளியில் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறாங்க, அல்லாஹும் பாரிக்கலஹும் ஃபில் லஹ்மி வல் மா, இறைவா இவர்களுக்கு நீ வழங்கி இருக்கிற இந்த இறைச்சியிலையும் இவர்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிற இந்த தண்ணீரிலையும் நீ அவர்களுக்கு பரக்கத் செய், அருள் செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. நல்ல நம்முடைய கண்களை, இது ஒரு நிகழ்ச்சி, நிகழ்ச்சியாக பார்த்தா நிகழ்ச்சி, வரலாறாக பார்த்தா வரலாறு,
ஆனால் நமக்கு நாம் பெற வேண்டிய பாடமாக பார்த்தால் பேர் அற்புதமான உளவியல் பாடம். இது என்ன பெரிய அற்புதமான உளவியல் பாடம்? ரெண்டாவது மனைவியாக இருக்கிற அந்த பெண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு என்னன்னு கேட்ட உடனே, சாப்பாட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க? சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? வேட்டைக்கு போயிட்டு வர்றாங்க, வேட்டையில் கிடைக்கிற பொருளையும் சாப்பிட்றாங்க, அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஒரே ஒரு பொருள் தான் தண்ணியும் சொல்கிறாங்க, தண்ணி சாப்பாடு கிடையாது. தண்ணியை சாப்பாடு பெட்டியிலே நம்ம வச்சுருக்குறோம், சாப்பிட்ட பிறகு குடித்து அதை சரி அதை தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு உபப்பொருள் தானே தவிர தண்ணீர் சாப்பாடு பெட்டியில் நம்ம சேர்க்கிறதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உணவு வேட்டையிலே கிடைக்கிற இறைச்சி மட்டும்தான் அவங்களுக்கான உணவு. இப்போ இந்த ஒரு உணவை சாப்பிட்ற அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னங்க அதுதான் வேட்டையில் இறைச்சி கிடைக்குது, அது போதுமே. இப்போ நம்மளை அந்த இடத்துல வச்சு பொருத்தி பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உணவு தேவையில், உணவின் திருப்தியில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பிட்றோமே, எத்தனை வகையான சாப்பாடு இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உணவை விட இன்றைக்கு பல 100 மடங்கு 1000 மடங்கு புதிய புதிய உணவு வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் டெய்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அங்கே ஏரியாவில் உட்காந்து வீட்டில் என்ன தேவை தூக்கி போட்டு இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதை போட்டு கொஞ்சம் கடுகை போட்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் மிளகை போட்டு அதில் மாவு போட்டு மைதாவை போட்டு கொஞ்சம் கடலை மாவு போட்டு என்னத்தையாவது புதுசு புதுசாக டிஷ்ஷை ரெடி பண்ணி ஊருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிடலாம் வாங்க, சமைக்கலாம் வாங்க, ருசிக்கலாம் வாங்க, ஊர் சுற்றலாம் வாங்க, உணவு திங்கலாம் வாங்க, பல்வேறு பேரில் போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறான். நம்ம தாய்மார்களும் சளைக்காமல் உட்காந்து எல்லா டிவியும் பார்த்து 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 எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்து 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 கறியை அள்ளி அண்டாவில் கொட்டுறோம். அப்படி 25 கிலோ 30 கிலோ 50 கிலோ இப்போ ரெடி ஆகியாச்சு, மசாலா அம்மியில் வச்சு ரெடி பண்ணணும், மசாலா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அள்ளி போட்டு தாத்தா கிண்டுறாரு. அப்படியே உட்காந்து லட்சக்கணக்கானவர் மில்லியன் வியூங்கிறான், 1 மில்லியன் வியூ 2 மில்லியன் வியூ எவ்வளோ நாள், 1 ஹவரில் 2 ஹவரில் உட்காந்து பார்த்து 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 நாக்கில் எச்சு ஊற ஊற ரெடி பண்ணி ஒவ்வொருத்தராக யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்க வேண்டியது வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட். அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு வாங்க, கடல் மாவு வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் வினிகர் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் பேக்கிங் சோடா வாங்கிட்டு வாங்க, புதுசு புதுசாக. இதுக்கு முந்தியெல்லாம் வீட்டில் தோரம்பருப்பு வாங்கிட்டு வாங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, தான் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ 1008 வெரைட்டி அந்த பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கிட்டு வாங்க, பிரியாணி எசன்ஸ் வாங்கிட்டு வாங்க, பிரியாணியை எசன்ஸை ஊற்றி வேலையை முடிச்சிடலாம் பாருங்களேன். பிரியாணி எவ்வளோ அது உள்ளுக்குள்ள வேலை செய்யுது, வெறும் ஒன்றுமே இல்லை. அப்படியே சாப்பிட்டா கண்ணை மூடிட்டுனா பிரியாணி தின்னு இருக்கும், கண்ணை திறந்துட்டுனா பிரியாணி இருக்கேன், பிரியாணி மாதிரி ஒன்றுமே இல்லை. இப்போ வெறிஞ்ச ஒரு மாதிரி தானே இருக்குது, அதான் ஊற்றிட்டோம்ல எசன்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னென்னலாம் மோசம், இத்தனை வகையாக வீட்டில் செஞ்சு காலை சாப்பாடு எடுத்துக்கிட்டால் காலை சாப்பாட்டில் ஒரு 25-30 வெரைட்டி. ஒரு நாள் இடியாப்பம், ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் ஆப்பம், என்னெல்லாமோ போய்கிட்டே இருக்குது. காலையில் முடிஞ்ச மதியத்துக்கு வந்தால் ஒரு நாள் சிக்கனு, ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் மீன், ஒரு நாள் கத்திரிக்காய், ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம், இதெல்லாம் அதில் ஒரு 150-200 வெரைட்டி. நைட்டு வந்துட்டா நைட்டு டின்னரில் அது ஒரு வகையான வெரைட்டி, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் அது ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் 30 வேளை இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம 300 வகையான உணவுகளை சாப்பிட்றோம். ஆனாலும் நம்முடைய நாக்கு என்ன ஆகுது, டேஸ்ட் இல்லையே என்னைக்காவது அப்படி வெளியில் போய் சாப்பிட்டு வரணும். வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலு, எதுக்கு ஹோட்டலு, வீட்டில் தின்னு நாக்கு செத்து போகுது, அதனால் வெளியில் போய் அப்படி ஒரு இப்படியெல்லாம் திருப்தி அடையாமல் இன்னும் உணவை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகள் இஸ்மாயில் நபியினுடைய மனைவி ஒரே ஒரு உணவு, அந்த உணவை குறை சொன்னார்களா? அல்லாஹ் கொடுத்து எங்கெங்கே இருக்குது, முதல் பொம்பளை அப்படி தான் சொன்னாங்க, முதல் மனைவி ரெண்டாம் மனைவி சொன்னாங்க, இருக்கிறது ஒன்றே ஒன்று, அந்த ஒன்றை அல்லாஹ் இது கொடுத்துருக்குறான அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். இந்த இறைச்சியை உணவு சுட்டு சுட்டு இன்னும் சொல்ல, இன்னைக்காவது இறைச்சி கிடைச்சதுன்னு வச்சுங்க, அந்த இறைச்சியை வச்சுக்கிட்டு ஒரு சிக்கன் கிடைச்சா சிக்கன்ல 30 வெரைட்டி செஞ்சிடலாம். மிளகுத்தூளை புரட்டி எடுத்தாச்சா பெப்பர் சிக்கன், அது ஒன்று. வேற ஏதாவது ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சா செட்டிநாடு சிக்கன், அதில் ஒன்று. அது இப்படி இப்படி பட்டர் சிக்கன் ஒன்று, இப்படி ஒரு சிக்கன், அப்படி ஒரு சிக்கன், அப்படி ஒரு சிக்கன், ஒரே சிக்கன் தான், 38 மசாலா. இந்த மசாலா கலந்தா இந்த பேர், அந்த மசாலா கலந்தா அந்த பேர். அன்னைக்கு அப்படியா, அத்தனை மசாலா உண்டா, மிளகுத்தூள் உண்டா, 65 உண்டா, சில்லி சிக்கன் உண்டா, பீஃப் சில்லி உண்டா, என்ன உண்டு, ஒன்றுமே கிடையாது. வர்ற அந்த சிக்கனை, வர்ற அந்த விலங்க, வர்ற அந்த இறைச்சியை அப்படியே நெருப்பில் சுட்டு திங்கிறத தவிர ஒன்றும் கிடையாது. உப்பு கூட இருந்துச்சான்னு தெரியல.
உப்பு பயன்படுத்தி உப்பை போட்டு சுவையாக நாக்குருசியாக சாப்பிடுகிற வாய்ப்பு இருந்ததா என்று கூட தெரியாது. வெறுமனே நெருப்பிலே சுட்டு இறைச்சியை சாப்பிடுகிற ஒரே ஒரு உணவு மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த உணவை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அல்லாஹ் எங்களுக்கு இறைச்சி உணவை தருகிறான், நாங்கள் பருகுவதற்கு தண்ணீர் தருகிறான், இதை விட வேற என்ன வேண்டும்? நம்ம வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பாருங்க, நினைச்சிருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறான், யோசிக்கிறோமா? இந்த மகத்தான சிந்தனைக்கு, இந்த மகத்தான உளவியல் நற்குணத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மதிப்பு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க, அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, இறைவா இவர்களுக்கு இந்த இறைச்சியிலேயும் இந்த தண்ணீரிலேயும் நீ அருள் செய், பரக்கத்து செய்யின்னு கேட்டாங்களே, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றதன் வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு அந்த அரபு உலகத்தில் போய் பாருங்க, இறைச்சினா இறைச்சி சாப்பாடுற என்ன சாப்பாடுங்க? நம்ம ஊர்லேயும் தான் திங்கிறோம், நம்ம நம்மளும் சொல்லிக்கிறோம், எங்கள் ஊரில் அத்தனை வெரைட்டி இருக்குது பால். ஒரு ஹோட்டலில் போனால் அவர் ஒரு ஏழு எட்டு மெனு கார்டு கொடுக்குறார், இப்படி ஒரு பேஜ், இப்படி ஒரு பேஜ், அப்படி ஒரு பேஜ், எட்டு பக்கத்தை புரட்டுறோம், எட்டு பக்கத்தில் எட்டு வகையான வெரைட்டி. சைனீஸ் ஃபுட்டு, சவுத் இண்டியன் ஃபுட்டு, நார்த் இண்டியன் ஃபுட்டு, எல்லா வெரைட்டி. ஒரே சிக்கன் 28 மாடல், ஒரே மட்டன் அப்படி, ஒரே பீஃப் இப்படி. அங்கே போய் பாருங்கள், அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டை அங்குள்ள இறைச்சியை உங்களால் அடித்து சாப்பிட முடியுமா? அப்படி பிளேட்டில் கொண்டு முழு ஆடுங்க, தலை மட்டும்தான் இல்லை, அப்படியே முழுசா தோண்டுனா உள்ளுக்குள்ளே பாஸ்மதி ரைஸ் வருது, உள்ளுக்குள்ளே பாதகம் வருது, முந்திரி வருது, உள்ளுக்குள்ளே இருந்து சாப்பாடு அப்படியே பஞ்சு மாதிரி. எப்படா வேக வச்சான் இப்படி வந்திருக்கு? நம்ம ஊரில் இப்படி வேக வச்சா அப்படியே தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போயிருமே, போயிடும், இங்கே போகாது. அதான் மூணே மூணு பேர் உட்காந்து ஒரு ஆட்டை முழுசாக முடிக்கிறானே, நம்ம முக்கால் கிலோ தானே நமக்கு லிமிட்டு, ஒரு கிலோ, ஒரு கிலோலாம் வேண்டாங்க, அது ரொம்ப கூடி மிச்சமாக போயிடும். எங்களுக்கு மூணு பேர் இருக்க வீட்டில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினா அது நமக்கு அவ்வளோவான தேவைப்படாத, மிஞ்சி போயிடும்ல, செஞ்சு வீணாக குப்பையில் கொட்ட முடியும். அதனால் எங்களுக்கு 600 கிராம் கொடுங்க, போய் கரைக்கிட்டு போய் நின்று பாருங்களேன், மட்டன் கடையில் அது ரேட்டும் ஒரு காரம், சிக்கனாக இருந்தால் 1 கிலோ வாங்கிடுவோம், மட்டனாக இருந்தால் அது 300 கிராம் கொடுங்க, ஒரு 350 கிராம் கொடுங்க, 500 கிராம் கொடுங்க, கேட்குறோம்ல. அப்போ நம்ம சாப்பிட்ற இறைச்சி எங்கே, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இறைச்சி எங்கே, இவ்வளவு சாப்பிட்றான் இங்கே என்ன, இத்தனோண்டி சாப்பிட்டுட்டு 1/2 கிலோ சாப்பிட்டுட்டு 3/4 கிலோ சாப்பிட்டுட்டு டாக்டர் போனால் ஏ இறைச்சியை தொற்றாத, பிளாக்கு, ஹார்ட்டில் அடைப்பு, கொலஸ்ட்ரால் கூடிடுச்சு, 70% 80%, அவன் வச்சு நான் மொங்கு மொங்குன்னு மொங்குறான். ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆடு, ஒன்றரை ஆடு முழுசா மேயறான், என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகலையே, நல்லா இருக்கான், நம்மளை விட ஆரோக்கியமா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா நம்மளால அதிகமா உடல் உழைப்பு, அரபு நாட்டுக்காரன்ட இன்றைக்கு உடல் உழைப்பும் கிடையாது ஆனாலும் ஆரோக்கியமா இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் வெளிப்பாடு இல்லையா? தண்ணீரிலே பரக்கத்து செய்யு கேட்டாங்க, தண்ணீரின் பரக்கத்தை பாருங்களேன், உலகமே அதிசயிக்கிறது. ஜம்சம் தண்ணீருடைய பரக்கத் எப்படிப்பட்ட பரக்கத்? உலகத்தில் வேறு எந்த ஊற்றிலாவது இப்படி எடுக்க, ஊற்று என்றால் தோண்ட தோண்ட ஊற்றிலே தண்ணீர் கிடைக்கும், ஆனால் இவ்வளவு தோண்டி இவ்வளவு தண்ணீர் இத்தனை நூற்றாண்டு தூர்ந்து போகாமல் உலகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிற ஒரு கிணறு உண்டா? எங்கேயாவது காட்டுக்கு பார்க்கலாம் உலகத்தில், எத்தனை 1000 ஆண்டுகள், 1 வருஷம், 2 வருஷமா, 50 வருஷம், 100 வருஷமா, பல 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இடைவிடாது சப்ளை பண்ணுது. எவ்வளோ பேர் இருக்கா? 50 பேர், 100 பேர் இருக்கா? 1000 பேர், 1,000,000 பேர் இருக்கா? ஒவ்வொரு நாளும் பல கோடி கணக்கான பேர் இந்த ரமலானே குமிஞ்சு கிடைக்குது கூட்டம். ஹஜ்ஜில் இருப்பதை போல ரமலானிலே உம்ராவில் இந்த ஆண்டு கூட்டம் தாங்க முடியலைங்கிறான், கவர்மெண்ட் நிப்பாட்டி வைக்கிறான், உம்ரா விசாவை நிப்பாட்டுங்கிறான், முடியலை, ஆட்களை சமாளிக்க முடியல, வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியல. கூடி இருக்கிற கூட்டம் காபத்துல்லாவுல சஜிதா செய்ய இடம் இல்ல, அத்தனை லட்சம் மக்கள் திரண்டு இருக்கிற அந்த அத்தனை லட்சம் மக்களும் குடிக்கிறார்கள், அத்தனை லட்சம் மக்களும் சேகரிக்கிறார்கள், அத்தனை லட்சம் மக்களும் தங்களுடைய ஊர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை எடுத்து செல்கிறார்கள். ஒரு நாள், 2 நாளா, 1 மாதம், 2 மாதமா, 1 ஆண்டு, 2 ஆண்டா, இத்தனை 1000 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதன் பின்னணியிலே, இதன் ஆரம்ப கால காரணகர்த்தாக்களாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் பங்கு முக்கியமானது. இருப்பதை என்கிட்ட என்ன இருக்கு?
ஐயோ அங்க போனா சிட்டிக்கு போனா நல்லா சாப்பிடலாமே, நிறைய ஹோட்டல் இருக்குமே, விதவிதமா சமைச்சு தருவாங்களே. இப்ப ஏன்ட்டு என்ன இருக்கு? அது போதும், அதை நினைச்சுப்பார். அல்லாஹ் உனக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கான், என்ன காசு இருக்கு, எவ்வளவு வருமானம் இருக்கு, வீடு இருக்கா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். வாடகைக்கு குடி, வாடகைக்கு உனக்கு குடி இருக்க முடியல, பல பேர் வாடகைக்கு குடி இருக்க முடியாம அது கூட இல்லாம பிளாட்ஃபார்ம் இருக்கான, உன்கிட்ட என்ன இருக்கு அதை பாரு. அப்ப அடுத்து கேப்போம், என்ன இருக்குன்னு பாக்கணும்னா என்னப்பா இருக்கு பாக்குறதுக்குமா சொன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்கு பாக்க? ஒரு டூ வீலர் இருக்கா? ஆஃபீஸ்க்கு டெய்லி காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி 15 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த டவுன் பஸ்ஸில் ஏறி அவன் ஸ்டாப்பெல்லாம் நின்று 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 முந்தி இப்போ பிரேக்கை போட்டு இடித்து மண்டையில் வந்து சேர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. ஒரு டூ வீலர் இருக்காப்பா, என்ன இருக்கு, இருக்கிறத பாரு, இருக்கிறத பாரு, ஒன்றும் இல்லையம்மா. அடுத்து நபிகளார் வழி சொல்கிறாங்க, அப்படி நினைக்காத, உன்கிட்ட இருக்கிறது என்னங்கிறது நீ பார்க்க ஆசைப்படுறியா, அப்படின்னா உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் கேளு. என்ன வழி சொல்லித்தரேன்? ஒய்தா அனதர அகதுக்கும் அலாமன் ஃபுல்லில் அலை ஃபில் மாலிவல் ஹல்க். உங்களில் ஒருத்தர் தன்னுடைய தோற்றத்திலோ தன்னுடைய செல்வத்திலோ தன்னை விட மேம்பட்ட ஒருவரை பார்க்க நேர்ந்தால் உடனே சைத்தான் வந்துருவான், அவர்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்லையே, அவர்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இல்லையே, அவருக்கு வீடு இருக்கு, எனக்கு வீடு இல்லையே, அவர்கிட்ட கார் இருக்கு, எனக்கு கார் இல்லையே, அப்படின்ற எண்ணத்தை சைத்தான் கொடுத்துருவான். அப்ப நீ என்ன பண்ணு தெரியுமா? ஃபல்யங்குரு இலாமன் அஸ்ஃபல மின்ஹு. உடனே நீ என்ன பண்ணு, உன்கிட்ட என்ன இருக்கோ அது கூட இல்லாம ஒருத்தர் இருப்பான் பாத்தியா, அவனை நீப்பான், உன்னை விட கீழே உள்ள உடப்பார். கண்ணை திறந்து பார், நீ போய்கிட்டு இருக்க பஸ்ல போற, பஸ்ஸில் கூட போக முடியாமல் ரோட்டில் நின்றுக்கிட்டு கையை காட்டி லாரி வருது நிப்பாட்டுங்க, டூ வீலர் வருது நிப்பாட்டுங்க, நீ பஸ்ஸில் போகிறது பெரிய இலக்காரமாக துன்பமாக நினைக்கிறியப்பா. 2 மணி நேரம் நின்று சுயமரியாதை இழந்து பஸ்காரன் நிப்பாட்டுவான், டூ வீலர் நிப்பாட்டு சட்டமா, லாரிக்காரன் நிப்பாட்டு சட்டமா, பார்க்குறோம்ல ஹைவேஸில் சாயங்கால நேரத்தில் போய் பாருங்க, கூலி வேலை பார்த்துட்டு அந்த 10 ரூபாய் காசை மிச்சப்படுத்த மாட்டோமா, அந்த 5 ரூபாய் காசை மிச்சப்படுத்த மாட்டோமா, அதை கொண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போக மாட்டோமா, மறுநாள் தேவையை பூர்த்தி செய்ய மாட்டோமா, அப்படின்னு ரோட்டில் கையை காட்டுறாங்க. நீ பஸ்ஸில் 10 ரூபா கொடுத்து கண்ணியமா ஏறி சீட்டில் உட்காந்து ஊர் வந்தோன்னு இறங்கிட்டப்பா, அப்படி ஒரு இடம் இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் நிற்கலாம், யோசிச்சுப்பார். திங்கக்கிழமை காலையில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னோம்ல ஏற்கனவே, அப்ப நம்ம சகோதரத்தர் சொன்னார், திங்கக்கிழமை காலையில் வேலையிலுடைய டென்ஷனு எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அவர் சொல்றார், அன்னைக்கு முடிஞ்சோன்னு வந்து சொன்னார், நீங்க சொன்னது 100% கரெக்டு, பயங்கரமான மன அழுத்தம் அன்னைக்கு காலையில், ஏண்டா நம்ம இந்த வேலையை செய்யறோம்னு நினைக்கிற அளவிற்கு கடுமையான மன அழுத்தம், அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அங்க பேமெண்ட் இங்க பேமெண்ட், எப்படி இதை முடிச்சுட்டு வரப்போறோம்னு காலையில் பெரும் மன அழுத்தத்தோடு இருந்தேன். ஒரு நாள் ஒரு உரையை கேட்டேன், அவர் சொன்னார் ஒரு உரை, அந்த உரையிலே உரை நிகழ்த்துகிறவர் பேசுகிறவர் சொல்லுகிறார், திங்கட்கிழமை காலையில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நிறைய பேர் ஆட்படுகிறார்கள். இந்த வேலையை பார்க்கணுமே, அந்த வேலையை பார்க்கணுமே, நெருக்கடியில் இருக்கலாம். அவனை பார்த்து நான் உன் கேட்கிறேன், அவர் கேட்டாராம், அவனை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வேலையை செய்யணுமேனு நெருக்கடியில் இருக்கிறியே, அந்த வேலையே இல்லாதவன் எவ்வளவு நெருக்கடியில் இருப்பான் யோசியா? உனக்கு வேலை இருக்கு, நெருக்கடி, இன்னைக்கு போகிறோம் சம்பாதிக்க போகிறோம், வேலையை முடித்தா 500, 1000, 2000, 3000, 5000 கல்லாக கட்டிட்டு வீட்டுக்கு வருவேன். ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் காலையில் 8 மணிக்கு திங்கக்கிழமை உட்காந்துருப்பான், அவன் நிலைமை என்ன யோசியா? ஒன்றுமே இல்லையடா, வீட்டுக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்க கூட வக்கில்ல, அதை நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே, எத்தனை கடையில் ஏறி இறங்கிட்டேன், எத்தனை கம்பெனியில் ஏறி இறங்கிட்டேன், ஒருவேளை நமக்கு ஒரு வேலை தர மாட்டேங்கிறானே என்கிற மனநிலையோடு திங்கட்கிழமையின் காலை 8 மணியை சந்திக்கிறவனுடைய மன அழுத்தம் எப்படி இருக்கு யோசித்து பார். அந்த கேட்டதிலிருந்து அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு திங்கட்கிழமை காலையினுடைய டென்ஷன் இல்லவே இல்லை. அப்ப வறுமை வறுமை என்று சொல்லுகிற நீங்கள் வறுமையில் உங்களுக்கு கீழே இருக்கிறவரை பார், கண்ணை திறந்து பாரு, அப்படி பார்த்தா உனக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷமா, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வரைக்கும் நீ எதை நினைத்து புலம்பினாயோ, எதை நினைத்து குறை சொன்னாயோ, அதை நினைத்து நீ அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறவனாக மாறிவிடுவாய். கீழே உள்ளதை நினைச்சுப்பார். ஒரே ஒரு பெரும் தியரி, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், இன்றைய உளவியலாளர்கள் சொல்லுகிற மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லுகிற பெரும் தத்துவம், உனக்கு கீழே பார் எந்த துன்பம், இது வறுமைக்கு பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்க எந்த துன்பத்துக்கு வந்தாலும் அதை விட பெரிய துன்பத்தில் அடிபட்ட ஒருத்தன் இருப்பான், அவனை பார், முடிஞ்சு.
அல்லாஹ் நமக்கு இந்த பாடத்தை நடத்துறான், நபிகளார் பாடம் நடத்துறாங்க. எப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் வர்றாங்க மக்காவுல காபாவுல, ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன துண்டை தூக்கி தலையில வச்சுட்டு காபாவின் ஓரத்தில் படுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தத்உல்லாஹ லனா அலா தஸ்தன்சுர் லனா, அல்லாஹ் இடத்துல துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ் இடத்துல நமக்கு ஒரு உதவி கேட்க மாட்டீங்களா? என்ன பாடுபடுறோம் பார்த்தீங்கல்ல, மக்காவுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுடைய பாடு தெரியும் தானே நமக்கு, பிலால் ரலியல்லாஹு பட்ட பாடு துன்பம் தெரியும் தானே. அப்படியே சுடு மணல்ல கால்களில் கயிறை கட்டிக்கிட்டு சின்ன பையங்க தரையில் மணல்ல மலையில் இழுத்துக்கிட்டு போவாங்க. பல வருடங்களுக்கு பிறகு ஹிஜ்ரத் எல்லாம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய ஆடையை அகற்றி உமர் ரலியல்லாஹு உங்களிடத்தில் காட்டுறாங்க. பாருங்க என்னது இது தழும்பு, அன்னைக்கு அந்த காஃபிர்கள் செஞ்ச கொடுமையின் தழும்பு, எத்தனை பெரிய வேதனை. வாழ முடியல, எங்கிட்டாவது போங்கப்பா, ஊரை மாத்திப்போ, அபிசின்யாவுக்கு போ, எத்தனை பெரிய நெருக்கடி. முஸ்லீம்னு சொல்லிக்க முடியலையே, நான் முஹம்மதுரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியலையே. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, ரசூலுல்லாவை பார்த்து அவங்க சொல்ற செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வர்றாரு. வந்தவர் தேடி தேடி பார்க்கிறாரு, ஆளு தெரியல, வெளியே கேட்கறக்கே பயமா இருக்கு. ஒரு கட்டத்தில் அலீர் அலி அல்லான்னு உங்களை பார்த்துட்டு மெதுவாக ரகசியம் கேட்குற மாதிரி நான் அவனுக்கு சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காத, அப்படி இப்படி நான் ஆளை கூல் பண்ணி முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கார, அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. நல்ல வேலை அவர் அலீர் அலி அல்லானுவை பார்த்து கேட்டார். அது யாராவது காவிரி பார்த்து கேட்டிருந்தா முடிஞ்சு, அப்பமே தூக்கியிருப்பானு ஆளை. அது ஒன்று கவலைப்படாத, நம்மளால தான் அப்படின்ட்டு வா கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போகிற அந்த நிகழ்வை படிச்சிங்களா, கேட்டிருக்கீங்களா? எப்படி கூட்டு போவாங்க, வா முகமது பெரிய தலைவர், வா அல்லாஹ்வுடைய தூதர், நான் அப்படி இல்லை. அன்னைக்கு பட்ட சிரமம் எப்படி, என் கூட வந்தா நீ முகமது ஆளு உன்னையும் கண்டுபிடிச்சிருவானுவ, எனக்கு நெருக்கடி மாதிரி உனக்கு நெருக்கடி ஆயிரும், நாம சாம போய்கிட்டே இருப்பேன், நீ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும், திடீர்னு யாராவது யாருக்குமாரா மேப்படி எவனாவது வந்தாம்னா நாம் சாம அப்படியே ஒண்ணுக்கு இருக்கா அந்த பக்கம் திரும்பிடுவேன், நீ நீ யாரோ உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும், நம்ம கூட வந்து ஒரு உட்காந்துருக்காரு, நீனும் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சாத்துவானுவா, எத்தனை பெரிய நெருக்கடி. அப்படியே அந்த அந்த நிகழ்வை கற்பனை பண்ணி பாருங்க, வார்த்தையாக கேட்கக்கூடாது, நீங்கள் உணர்ந்து பார்க்கணும், சான்ஸே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் நபிகளார் இடத்துல வந்து கேட்குறாங்க, அல்லாட்ட ஒரு துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ் நினச்சாமல் கஷ்டம்லாம் தூசி தானே, ஒரு செகண்டில் எல்லாம் பஞ்சா பறந்துருமே, அல்லாவிடமிருந்து ஒரு உதவி வரக்கூடாதா? நாமெல்லாம் இருந்தால் சரிப்பா பொறுமையார் என்ன பண்ணுறது அப்படிமோ. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்ட வந்தவர் இல்லையா, உளவியல் மருத்துவர் இல்லையா, சைக்காலஜிக்கல் டாக்டர் தன்னுடைய தோழர்களுக்கு மருத்துவத்தை துவக்குகிறார்கள். தோழர்களே வாருங்கள், என்ன கேட்கிறியே, துன்பப்பட்டுங்கிறீங்களா? நான் ஒரு கதை சொல்ற வரலாறு சொல்றேன் கேட்டுக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அவருடைய சமூகத்தால் துன்புறுத்தப்பட்டார். எப்படி துன்புறுத்தப்பட்டார் தெரியுமா? அவர் ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்குள்ளே நிறுத்தப்பட்டு ஒரு ரம்பம் எடுத்து அந்த ரம்பத்தால் அவருடைய தலையை தலையிலிருந்து அறுத்து அவருடைய உடலை இரண்டு கூறாக பிளந்தார்கள். இன்னொரு மனிதரை இரும்பு சீப்புகளை கொண்டு அவருடைய உடலை கோரி கிழித்தார்கள். அப்படியே பல்லு பல்லா இருக்கு இரும்பு, உடம்புல கிழிச்சா சதை ரத்தம் நரம்பு எலும்பு எல்லாம் பிஞ்சுக்கிட்டு வருது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, இத்தனை துன்பப்பட்டார், இந்த மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்பட்டார். ஃபலாய சுத்துஹூதாலி காந்தீனி, ஆனால் இந்த துன்பம் அவரை அவருடைய மார்க்கத்திலிருந்து தடம்புரள செய்துவிடவில்லை. ஆனால் நீங்க என்னப்பா பட்டிய துன்பம், நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் பட்ட துன்பம், இப்போ இவ்வளவு பெரிய துன்பமா, நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. நபிகளார் சொல்றாங்க, அதை விட பெரிய துன்பத்தை பார், அந்த துன்பத்தை பார்க்கும்போது இது துன்பமா? சஹாபாக்கள் மன நிம்மதியோடு, அல்லாஹ் நம்மளை ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கான், இங்க எவனும் இரும்பு சீப்பை கொண்டு வரல, இங்க எவனும் குழியில் இறக்கி நம்மளை ரம்பத்தால் அறுத்து ரெண்டு கூறாக்களை நம்மளை அடிக்கிறான், ஏசுறான், சுடுமணல்ல போடுறான், ஆனா இந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கல என்பதை நினைக்கிற பொழுது நபி தோழர்களுக்கு உள்ளத்திலே ஒரு உத்வேகம். அதுக்கு இடையில் இன்னொன்னு சொல்றாங்க, நெருக்கடிகளுக்குள்ளே சூழல் எவ்வளவு கெட்டிருந்தாலும் அதற்குள்ளே ஒரு பாசிட்டிவ பார்க்கணும்னு சொன்னோம்ல, இப்ப நபிகளார் அடுத்து பாசிட்டிவ் செய்தியை சொல்றாங்க,
வல்லாய் தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் கண்டிப்பாக சத்தியமாக ஒரு நாள் இந்த செய்தியை, இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்துவான். இரவு பகல் சென்றடைகிற இடமெல்லாம் இந்த மார்க்கம் சென்று சேரும். எப்ப சொல்றாங்க பாருங்க, நம்பிக்கைக்கான எந்த முகாந்திரமும் இல்லாத தருணம். மக்காவிலிருந்து வேறு எந்த ஊர்களுக்கும் இஸ்லாமிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படாத தருணம். அப்படிப்பட்ட தருணத்தில் நபிகளார் கூர்ந்து ஆழ்ந்து சொல்கிறாங்க, இதோடு போயிடாதுப்பா, இப்படியே நம்ம கிள்ளுக்கிரியாக போயிடுவோம் நினைக்காத, ஒரு நாள் வரும் உலகம் முழுக்க இந்த செய்தி போய் சேரும், நம்முடைய கரங்கள் ஓங்கும். சன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒருத்தர் பயணம் பண்ணுவார், அல்லாஹ்வை தவிர எந்த பயமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேறு யாருக்கும், அவன் வந்துருவானே இவன் வந்துருவானே அடிப்பான பிடிப்பானே எந்த பயமும் இல்லை, நிம்மதியா அப்படி ஒரு கவர்மெண்ட் உண்டாக போறோம். பாரு வலா கிண்ணக்கும் தஸ்தாஜிலும், ஆனா நீங்க அவசரப்படுறீங்களப்பா. யார் அவசரப்படுறாங்களா? இத்தனை துன்பத்தில் கிடைக்கிற மக்களை பார்த்து அவசரப்படுறீங்களப்பா. நபிகளார் சொல்றாங்க, இதன் வழியாக நபிகளார் நடத்துகிற பாடம் என்ன, வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு துன்பம்னு உனக்கு தோணுதா, அதை விட பெருந்துன்பத்தை நினைச்சுப்பார், இந்த துன்பம் துன்பமே இல்லாம வறுமையா, உன்னுடைய வறுமையை விட வறுமை கோட்டுக்கு கீழே இன்னொருத்தர் இருப்பான், அவனை கற்பனை பண்ணிப்பான், உன் வறுமை வறுமையே இல்லைன்னு உனக்கு தோணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இதே பாடத்தை நடத்துறான். நபிகளார் தாவா மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் ஏறுக்குமாறு அந்த மக்கள் கேள்வி கேட்கிறான், பேசுறான், விமர்சனம் பண்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அல்லாஹ்வே சொல்றான், அதை فلا علك تاريكم بعض ما يوحى اليك وضايقكم به صدرك ان يقولوا لولا انزل اليه كنز او جاء معه ملك. நபியே, அந்த மக்கள் பேசுற பேச்சு உங்களுடைய உள்ளத்தை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த செய்தியிலே கொஞ்சத்தை நீர் அதனாலே விட்டுவிடக் கூடும் போல் இருக்கிறது. அப்படின்னா என்ன, இது ஏன்பா போட்டு சொல்லிக்கிட்டு, சொன்னா கிண்டல் பண்றான், நக்கல் பண்றான், ஏத்துக்க மாட்டேங்கிறான், பிசாம சொல்லாம இருந்துருவோமா? பல அல்லக்கே தாரிக்கும், நீர் விட்டுவிட கூடும், விட்டு விட்டீர்னு சொல்லல, அவன் கொடுக்குற நெருக்கடியை பார்த்தா பேசாம வாய்ப்பத்திரி சும்மா இருந்துருவான், அங்கிருந்து செய்தி வர அங்கிருந்து செய்திருன்னு வர்ற செய்தியை சொல்ல போய் தானே அவன் தேவையில்லாம கேள்வி கேட்டு நம்ம நக்கல் பண்றான், என்னெல்லாம் கேட்கறான், லவ்லா உன்சில அலை கன்ஸ், இவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்க கூடாதா, அவஜாமா உமலக்கு இவரோடு ஒரு தூதர் வானவர் வரக்கூடாதா, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்களா, அதை கொண்டா இதை கொண்டா அற்புதத்தை கொண்டா அப்படின்னுகிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கவலை வருதுல்ல, சொல்லாம இருந்துருவோன்ற அளவுக்கு உங்களுக்கு தோணுது இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அப்படியெல்லாம் தோணக்கூடாதுப்பா, இன்னமா அந்த நதீர், உங்கள் வேலை என்ன, எச்சரிக்கை பண்ணுறதான், நீங்கள் யாருக்கும் பொறுப்பாளி கிடையாது, வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளர் அல்லாஹ் தான், நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தல்லாம் ஆறுதலுக்கு வர்றான் பாருங்க. இவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னா அதை கேட்கான் இதை கேட்கான் அந்த அற்புதத்தை கேட்கறான், நம்மளால செய்ய முடியலையேன்னு கவலை வருதா. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி மூசா ஒரு நபி இருந்தாரு, அந்த நபியிடத்துல அந்த நபியினுடைய தோழர்களும் உம்மத்து என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா, எஸ் அலுகா அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மின ஸமா, வானத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வா என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஆனால் மூசாவிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா, ஃபகத் சாலு மூசா அக்பர மின் தாலிக், இதை விட பெரியதை கேட்டார்கள், ஃபகாலு அரினல்லாஹ ஜஹ்ரா, அல்லாஹ்வையே நேரில் கொண்டு வா என்றார்கள். உன்னை நம்புறதா இருந்தா அல்லாஹ் கூட்டிட்டு வா. இது பயங்கர திமிரு, ஏன்னா இதை சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா, முடியவே முடியாது. மூசா நபியே கேட்டாங்க, அரிணி அனுதுரி லைக், யாரா உன்னை காட்டேன், அடுத்த அர்த்த வார்த்தையால சொன்னா லென்த் ராணி, என்ன பார்க்க முடியாது. மூசா நபி ஒரு 70 பேரை கூட்டிட்டு மலைக்கு போயிருந்தாங்க, போனவங்க அங்க போன உடனே அல்லாஹ் காட்டு அப்படின்னு அனுபவம், டக்குன்னு ஒரு இடி இறக்கி வச்சான், மொத்தமா எல்லாத்தையும் மூத்தாக்கிட்டா, எல்லாம் காலி ஆளு, 70 பேரும் மௌத்து. மூசா நபிக்கு படம் விட போயிடுச்சு, அல்லாஹ் நான் பொறுக்கி எடுத்து கூட்டிட்டு வந்தேன், இப்ப நான் மட்டும் திரும்ப போனேன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அவனோ தாங்க முடியாது, ஏ கூட்டி கொண்டு போய் 70 பேரையும் காலி பண்ணிட்டியா அப்படின்னு என்ன போட்டு நெய்ய புடைச்சிருவானுவ, தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுன்னு மௌத்தா போனவங்கள திரும்ப உயிராக்கி திரும்ப அனுப்பினான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிற. அப்ப அல்லாஹ் காட்டுன்னு கேட்டா அல்லாஹ் எவ்வளவு கோபம் வரும்,
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மூசா ரசூலுல்லாஹ் சொல்றான், அதை கொண்டு வா, இதை கொண்டு வாங்க கேட்டான். இப்படி எல்லாம் கேட்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மூசா என்ன கேட்டான் பத்தல? அல்லாஹ் கொண்டான். ரசூலுல்லாஹ் சந்தேகம், அப்பா நம்ம ஆட்கள் எவ்வளோ பெட்ருப்பா, அவனும் மாறலாம் இல்லப்பா, தங்கம்ப்பா. நம்ம வீட்டில் பிள்ளை இருக்கும், பக்கத்து வீட்டில் போயிருப்போம், அந்த நம்ம பிள்ளைய கரிச்சு கூட்டிக்கிட்டே இருப்போம். ஒரு வேலை செய்தியா, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு இருக்கே, ஒரு படிக்கியா, நல்ல மார்க் அடிக்கியா, படுத்த பாய சுருட்டி வைக்கியா, ஒரு வேலையை செய்தியா, செஞ்சா உருப்படியா செய்தியா, திட்டிக்கிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது, வீட்டில் வீட்டுக்கார்ட்டு வந்து சொல்லணும், நம்ம பிள்ளை தங்க முடி, பிள்ளைய பற்றி வச்சுருக்கான பேய் பிசாசு, போன நேரத்துலேருந்து பரண்டு எடுத்துருச்சு, தோணுதா? இப்போ ரசூலாவுக்கு தோணுது, மூசா நபி சொல்லலாம், மனுஷங்கெல்லாம் அவங்க எல்லாம் அந்த பாடு படுத்திருக்கானோ மூசாவை. நம்ம மக்கள் எவ்வளோ மேல், உங்களுக்கு துன்பமும் தொல்லைகளும் வருகிறதா? வறுமை கவலையை தருகிறதா? இன்னலையும் இடுக்கண்களையும் மனது ஏற்படுத்துகிறதா? உங்களை விட இன்னலில் மாட்டி கொண்டிருக்கிறவரை கற்பனை செய்யுங்கள், உங்கள் இன்னலெல்லாம் இல்லாமல் போகும். நிறைய நேரங்களில் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான், அல்லாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ரசூல்லாட்ட வந்து ரசூல்லாவுக்கு அல்லாஹ் ஒரு வசனம் இருக்கணும், எல்லாரும் இனிமேல் ஹஜ் பண்ணிடணும், வசதி உள்ளவர் ஹஜ் செய்யுங்க. உடனே ஒரு சஹாபி வந்தார், அவளை குள்ளி குல்லாமின் யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ரசூல்லா ஆன்சர் பண்ணலை, இவர் விடுற மாதிரி தெரியல. திரும்ப கேட்டார், குல்லாமின் யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் பண்ணணும். ரெண்டாவதுமே ரசூல்லா ஆன்சர் பண்ணலை. அந்த மனுஷன் விட வேண்டியதானே, சரி ஏதோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஜோசப் மறுப்பி போய் கேட்டார்ல, எனக்கு நோய் இருக்கிறதாவது சொல்லுங்கன்னொன்னு என் வாட்சி சரியில்லைன்னு இருந்தாரு. அந்த மாதிரியாவது இவர் புரியலை. ரசூல்லாட்டு கேட்டே தீரணும்னா அக்குள்ளாமின் அரை சொல்லலாம். ரசூல்லா டென்ஷன் ஆகிட்டாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போகணுமா, ஏன் ஒவ்வொரு வருஷமும் போகணுமோ எனக்கு சொல்ல தெரியாதோ. வளவு குளுத்து நாமில் வஜபத்து, வளவு வஜபத்து நம்மஸ்தத்தாத்தும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னால் அது சட்டம், சட்டம் ஆகிடுச்சா உங்களால் செய்ய முடியுமா? ஆமாப்பா, ஒவ்வொரு வருஷம்னு சொன்னால் செய்வியா நீ? இப்போ ஆயில் ஒரு தடவை செய்ய சொன்னதுக்கு 1008 கால்குலேஷன், எப்போ 3 லட்சம் ரூபா ஆகுது ஹஜ்ஜுக்கு. இவன் பக்கத்தில் 3.5 லட்சம் தான் சொல்லுவான், அந்த கடையை ஒட்டி இருக்கிற பக்கத்து கடையை 50,000 அங்கங்கே பிரட்டி போட்டோம்னா அது அடுத்த வருஷம் அப்படியே டெவலப்பர் 2 மடங்காயிரம். இந்த 3 லட்சத்தை கொண்டு அதில் போடவா? ஆயில் ஒரு 3 லட்சத்தை செலவழிக்கிறதுக்கு உன் மொத்த வாழ்க்கையில் ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போனா, அந்த 3 லட்சத்துக்கு 30,000 கால்குலேஷன் பண்ணுற, வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நமக்கு முடியாதுப்பா பெரிய பெரிய ஆட்களுக்கு. யார் சொல்லுவா? பெரிய பெரிய பில்கேட்ஸ் மாதிரி ஆள், அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்குன்றோம். அப்படி ஒரு ஆளே உலகத்தில் இருக்க மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க, தருணிமா தரத்துக்கும், நான் என்ன சொன்னோம் அதோடு விட்டுருங்க. இதா அமர்த்து கும்பி செய்யின் ஃபர்தூ மின்ஹும ஸ்ததாத்தும், உங்களுக்கு எதையாவது நான் சொன்னோம்னா முடிஞ்ச வரைக்கும் செய், ஒயின் நகைத்துக்குமன் செய்யின், எதையாவது செய்யாதன்னு சொன்னால் ஃபஜ் தலிபுகு, முழுசாக செய்யாமல் இருந்து. ரெண்டு ஆளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள், எதையாவது ஒன்று செய்யின்னா முடிஞ்ச வரைக்கும் செய், எதையாவது செய்யாதன்னா முழுசாக செய்யாமல் இருந்து. அதோட விட்டுரு, துணை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. ரசூலுல்லாஹ் டென்ஷனில் இருக்கிறாங்களா? அப்புறம் அல்லாஹ் வசனம் இருக்கணும், ஓ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட கோவம் வருதா? இதோ பார் வரலாறு, மூசா நபி இடத்துல கேட்ட கேள்விகளை பார் அப்படின்னு மூசா நபி ஒரு மாட்டை அறுக்க சொன்னார். ஒரு ஆள் செத்து போயிட்டான், கொலை பண்ணப்பட்டான், கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அடிக்க சொன்னான். சொன்னானா? மூசா நபி சொன்னாங்களா? உடனே பனு இஸ்ரவேல் கேட்டாங்க, என்ன எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா? மூசா நபி, கிண்டல்லாம் பண்ணலப்பா, அல்லாஹ் சொன்னது சொல்லிட்டேன். அப்படியா? மாட்டை எடுத்து ஆளை கண்டுபிடிச்சிடலாமா? சரி ஓகே, அப்போ அந்த மாடு என்ன மாடுன்னு சொல்லுங்க, அல்லாட்ட கேளுங்க. அதை சொல்கிறான், என்ன மாடுங்க சொல்லுங்கன்னு சொல்லலை, காடு தோகலைனா ரப்ப கையு பை இல்லைனா மாகிய, உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள் அந்த மாடு என்ன மாடு என்று கேளுங்கள். மூசா நபி திரும்ப, அல்லாஹ் அந்த மாடு என்ன மாடு இல்லை, அல்லாஹ் சொன்னால் ஃபாக்கரோ இல்லை உணுவா, காலகிய காலு தோகலைனா ரப்ப கையு பை இல்லைனா மாகிய கால இன்னஹூ யகூலு இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிலும் வலா புக்கு, அது கிழட்டு மாடும் இல்லை, அது ரொம்ப இளவயசு மாடும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில நடுத்தரமான ஒரு மாடு அறுக்க சொல்லிட்டான் அல்லாஹ்.
வந்தமா ஒரு இளவை ஸ்மார்ட் பிடிச்சமா அடுத்தமா வேலையை முடிச்சிருக்கான். இவன் தான் பெரிய கேள்வி கேட்கறவனாச்சே. அடுத்த கேட்டான், காலு தோலா ரொம்ப கையுபை இல்லடா மாகிய அல்லா வயசை சொல்லிட்டான் ஆனா நிறத்தை சொல்லலையே. மூசாவே அல்லாட்ட கேளுங்க, மாட்டின் நிறம் என்ன கேட்கணுமா? கேட்டே ஆகணும். திரும்ப அல்லாட்ட அல்லா நிறைய நல்லா பக்கரத்துன் சஃப்ரா பார்க்கிறவர்கள் லவுனுஹா தசுரு நாதிரி பார்க்கிறவர்களை ஈர்க்கிற தூய்மையான கரு மஞ்சள் நிற மாடு. அப்பமா சொல்லி முடிச்சிருக்கலாம் இவன். சரி, ஒரு கருமஞ்சள் மாடு, ஒரு நடுத்தர வயசு மாடு, பிடிச்சமா அறுத்தமா வேலையை முடிச்சிருக்கலாம். இவன் தான் விடமாட்டானே. அடுத்து திரும்ப காலுதான் ரொம்ப கை வையிலாம் ஆகிய இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தலையே. இன்னும் தெளிவா இன்னொரு பக்கரத்தை சாப தசாப அலையினான். இந்த நீங்க சொல்ற மாடு எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஒயின்னா அல்லாவில் முகூர்த்ததும் அல்லா நாடுனா இன்னும் தெளிவா டீட்டெயில் வந்தா நாங்கள் இந்த வேலையை முடிச்சிருவோம். திரும்ப போய் யாரெல்லாம் டீட்டெயில் வேணுமோ உடனே அல்லா உள்ள அப்படியாப்பா டீட்டெயில் வச்சுக்க. மாடு என்ன மாடுன்னு கேட்குறியா, டீட்டெயில் கேட்குறியா? அந்த மாடு பக்கரத்துல்லா தலூலுன் வலா துசீருல் அருள் வலா தஸ்கில் ஹருச முசல்லமத்துன் லாசியத பீஹா. அந்த மாடு ஏர் உழுதுருக்காது, நீர் இறைத்திருக்காது, மாட்டின் உடலில் எந்த மாசோ மருவோ எதுவுமே இருக்காது. சொல்லிட்டு இதை சொன்னவனு சொல்கிறான், காலில் ஆன ஜீவித்த பில் ஹக்கு முசாவே இப்போ தான் தெளிவான டீட்டெயிலோடு வந்திருக்கிய. இப்போ பாருங்க இந்த அப்படிங்கிற மாட்டை தேடி பாரு. தேட போனா தேடுறான் 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 மாடு நடுத்தர வயசு மாடுன்னு பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கு. ஏ கருப்பாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா கிழடு தட்டி போயிருக்கு. கிழடாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா நீர் அடைச்சிருக்கு. நீர் அடைக்கக்கூடாதுன்னு பார்த்தா நிலத்தை விழுந்திருக்கு. நிலத்தை விழக்கூடாதுன்னு பார்த்தா உடம்புல மச்சம் இருக்கு. அப்பா என்னத்தான் செய்யுது இல்லையே? இதை பார்த்தா அது இடிக்கு, அதை பார்த்தா இதை இடிக்கு. ஆமாம் வேற என்ன, நீ தானே கேட்ட, நீ தானப்பா கேட்ட. அல்ல என்ன சொன்ன, மாட்டை பிடிச்சாரு, ஊரில் வச்ச மாடு இருக்கு, ஏதோ ஒரு மாடை பிடிச்சா இருப்பானா? அது வெள்ளையா சொல்லையா ஹைட்டா குட்டையா மஞ்சளா கருப்பா பச்சையா வெள்ளையா? ஏ இந்த வரலாறு வந்தோன்னு ரசூலா எப்படி இருந்திருக்கும்? வருஷம் வருஷம் அஜி செய்யணுமான்னு தானே அந்த கேட்டார். என்ன பெருசா கேட்டு விட்டாரு? வருஷம் வருஷம் அஜி செய்யணுமான்னு கேட்டேன். நல்ல கேள்விப்பா, வெரி குட். மூசா நபி வரல, வெறும் தியரி அல்ல, கதை அல்ல, நகைச்சுவை அல்ல, வரலாறு பாடம், உளவியல் பாடம். உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கடிகளை பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது அதைவிட ஒரு பெரு நெருக்கடி உலகத்தில் இருந்தே தீரும். இல்லாமல் என்ன மாதிரி யாருமே இல்லை சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம அப்படி சும்மா நாத்துக்கும் சொல்லிக்கும். எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்குமே வந்திருக்காதுப்பா. கூப்பிட்டு போய் உட்கார வச்சு விவரத்தை கேட்டோம்னா ஒன்றும் இருக்க புஷ்மானமாக இருக்கும். இவனா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி உன்னை சுற்றி பாரு, கண்ணை திறந்து பாரு, எல்லாத்தையும் பார்த்தா தரப்ப தெரியும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை அந்த வறுமை என்கிற மனநிலையிலிருந்து பெரும் கவலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உன்னை விட இன்னொருவனை தாழ்ந்தவனை பெரும் துன்பத்தில் இருப்பவனை பார் என்கிற பாடத்தின் வழியாக நமக்கு உளவியல் சிகிச்சை தருகிறான். அதோடு நிறுத்தல மேலும் இன்னும் பல வழியில் மார்க்கம் சொல்கிறது. இன்னொரு வழி என்ன? தர்மம் செய், தர்மத்தை அதிகப்படுத்து. தர்மத்தை அதிகப்படுத்தினா என்ன? ஒண்ணுமே இல்லைங்கிற, ஒண்ணுமே இல்லைன்னாலும் என்னமாவது இருக்கும். எந்த அளவுக்கு தர்மம் செய்ய சொல்லிச்சுமா இருக்கும்? இத்தக்கின்னார் வலவு பிஷுக்கு தம்பரா, பேரித்தம்பளத்தில் ஒரு துண்டை பிச்சு கொடுத்தாவது தர்மம் செய். அது கூட இல்லாமல் இருக்க இருக்குல்ல, காசையும் கேட்டுட்டு ஒரு ஆள் நாலு பேரிச்சம்பளம் போட்டாரு, அப்போ அதுல ஒரு ரெண்டு பேரிச்சம்பளத்தை நீ தின்னுக்க, ஒரு பேரிச்சம்பளத்தை இன்னொருத்தன் கொடுத்துரு. இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எதையாவது தர்மம் தர்மம் பண்ணினா என்ன ஆகும்? தர்மம் பண்ண 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 உனக்கு கீழே இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே, யாருக்கு நீ தர்மம் பண்ணுவ? தர்மம் பண்ணணும்னு கையில் ஒரு 10 ரூபா எடுத்தாச்சு, நம்ம இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிச்சோம், சரி ஒரு 5 ரூபாய தர்மம் பண்ணிடலாப்பான்னு 5 ரூபாய எடுத்தா ஊர்ல யாரு நல்ல பெரிய பணக்காரர் அவருக்கு அவங்க கொடுப்போம்? ஒண்ணுமில்லாத ஆளுக்கு தானே கொடுப்போம். அப்போ உன்னை விட கீழே இருக்கிறவனை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இவன் நம்மளை விட கீழே, நம்மகிட்டயாவது 100 ரூபா இருக்குப்பா, அவன்கிட்ட அது கூட இல்லை. 5 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் கையேந்திக்கிட்டு இருக்கிறான். நீ கொண்டு தர்மம் பண்ணுவிய பண்ணுறவன் உன்னை விட பரம ஏழையா, உன்னை விட தேவையுடையவனா அப்படி இருப்பான். அப்படி நீ கொடுக்குற பொழுதெல்லாம் உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த கிஃப்ட், அல்லாஹ் செஞ்சிருக்கிற பொருளாதார தன்னிறை உனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை பாருங்க. நபிகளார் எவ்வளவு தர்மம் பண்ணான். நபிகளார் நம்ம நினைச்சிருவோம் ரசூலுல்லாஹ் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க, வறுமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, உண்மைதான். பல நாள் சாப்பிடாம இருந்தாங்க, உண்மைதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பல நாள் நோன்பு வச்சாங்க, உண்மைதான். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். ஆனா இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உண்மையிலே
அவங்களுக்கு வருமானம் இல்லாம இப்படி இருந்தாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. வருமானத்தில் கொடி கட்டி பிறந்த பெரும் கோடீஸ்வரன் நபிகளான். ரசூலுல்லாஹ்வுடைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, சாதாரண செல்வம் இல்லை. எவ்வளவு சாம்பிளுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியருக்கு கொடுத்த மகருடைய தொகை அளவு தெரியுமா? மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும்ல, எவ்வளவு மகர் கொடுத்தாங்க? ஒரு மனைவிக்கு அவங்க கொடுத்த மகரை பற்றி ஆச்சாராய் சொல்றாங்க, சிந்தா அசரத்த ஊக்கியத்தன் மனசு, 12 ஊக்கியாவும் ஒரு பாதியும், 12.5 ஊக்கியா. ஒரு ஊக்கியாக்கு என்னப்பா கணக்கு அப்படின்னு அங்க அந்த காலத்து கணக்கு இந்த காலத்து கணக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 12.5 ஊக்கியாவுக்கு எவ்வளவு கணக்கு வருதுன்னா 375 கிராம் தங்கம். 12.5 ஊக்கியாவா? 12.5 ஊக்கியாங்கிறது எவ்வளவா? 375 கிராம் வெள்ளி இல்லை, 375 கிராம் தங்கம். 375 கிராம் தங்கத்தை ஒரு ஆளுக்கு, எத்தனை மனைவி? ஒன்று ரெண்டு மனைவியை தவிர எல்லா மனைவிக்கும் இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு, ஒரு மனைவிக்கு 375 கிராம் தங்கம்னா ஒரு ஆளுக்கு கொடுத்த மகருடைய தொகை எவ்வளவு? இன்னைக்கு ரேட்டு சாதாரணமாக ஒரு கிராமுடைய ரேட்டு எவ்வளோ? ஒரு 5000 இருக்குமா? இன்னைக்கு ரேட்டு 5000 வச்சுங்களேன், 5000 × 375 அப்படிங்க பார்ப்போம். சொல்லுங்க கால்குலேஷன். 1,875,000 ரூபாய் ஒரு மனைவிக்கு அவர்கள் கொடுத்த மகர் தொகை. நம்ம மொத்த வாழ்க்கையே சேர்த்து பார்த்தாலும் ஒரு மனைவிக்கு 18.75 கணக்கு கரெக்ட் தானே? 18.75னா 10 பேருக்கு 1,80,000, ஏன்னா 87.5 லட்சமா, 1,87,5 லட்சம் தலை கிருக்கிருங்குதா? நபிகளாம் அவ்வளோ சம்பாதிச்சாங்க, அவ்வளவு செலவழிச்சாங்க, இப்படி இப்படி நிறைய செலவு. ரசூலுல்லாஹ் செஞ்ச செலவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிப்பா இருக்கும். அவங்க ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது, உம்ராவுக்கு வரும்பொழுது அவங்க கொடுத்த குர்பானி தெரியுமா? அது இதில் பார்த்துருக்கீங்களா? 100 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் மொழி புதிங்கிறோம் ஹஜ் பிராளி கொடுத்து பாருங்களேன். ஆடு கொடுக்கலாம் நினைக்கல, மாடு பரவாயில்லப்பா, அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே. எதுக்கு அது 2,500 முடிஞ்சிருதுல, இதுனா 8,000 ரூபா, 9,000 ரூபா, 10,000 ரூபா பெரிய பட்ஜெட்டாக இருக்கு. அதில் இங்கே அங்கே 2,200 தான், அந்த பிள்ளையாச இல்லை, 300 ரூபா கம்மி, ஓடு இங்கிருந்து அங்கே கொண்டு போய் 300 ரூபாய் கொடு. 100 ஒட்டகம், 63 ஒட்டகங்களை தன் சொந்த கரத்தால் அறுத்து விட்டு அதுக்கு பிறகு மிச்சம் உள்ளத தான் மருமகன் அழிய கூப்பிட்டு இப்போ நீ அறுத்து கொடு. எத்தனை பெரிய செல்வம் சாதாரணமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஒன் சைடு மட்டுமே பார்த்துட்டோம், இன்னொரு சைடு பெருசு. அல்லாஹ்வே சொல்றான், நபியே உம்மை தேவையுடையவராக ஏழையாக உமது இறைவன் கண்டால் உங்களை அவன் செல்வந்தனாக்கினான். அல்லாஹ் செல்வந்தனாக்கினு சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் புடிச்சு ஏழையா இல்லைன்னு சொல்லலாமா? நம்ம முதல்ல ரசூலுல்லாஹ் ஏழையா இருந்தாங்களாம். அல்லாஹ் சொல்றான், ஏழையா இருந்தீங்க, ஏழையா இருந்த உங்களை நான் பணக்காரன் ஆக்கிட்டேன். அல்லாஹ் பணக்காரன் ஆக்கினான், எவ்வளவு பணம்? அப்படி தாறுமாறுமான பணம். மதினாவுக்கு வர்ற யார் வந்தாலும், எந்த வழிபோக்கர் வந்தாலும், எந்த பயணி வந்தாலும், எல்லாருக்கும் சாப்பாடு எங்க? ரசூலுல்லாஹி வீட்டில் தான் சாப்பாடு. என்னைக்காவது ரசூலுல்லாஹி வீட்டில் தட்டுப்பாடு சாப்பாடு இல்லைன்னா தான் அடுத்த ஆளுக்கு போகும். யாராவது வந்தாச்சுன்னா வீட்டுக்கு ஆளுநர் போவாங்க, என்ன இருக்கு பார்த்துட்டு வா. மஸ்ஜிதுல் ஹரமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு ஆட்டில் பால் கறந்து குடிக்கணுமா? அந்த ஆட்டுப்பால் யாருடைய ஆட்டுப்பால்? ரசூலுல்லாஹுடைய ஆட்டுப்பால். அவங்க வச்சிருந்த பண்ணையில இருந்து அந்த பால் போக சப்ளை ஆகும். குரான்ல ஒரு வசனமே இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சூரத்துல் அஹ்சாப்ல ஒரு பெரிய வசனமே இருக்கு. ஒண்ணுமே இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம அவங்களே திண்டாடிக்கிட்டு இருந்தா இந்த வசனமே வீண் தானே? ரசூலுல்லாவே சாப்பாடு வழி இல்லாம அடுத்த ஆள் வீட்டில் சாப்பாடுக்கு போயிருக்க ஆளா இருந்தா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சாப்பிட போனா நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிடணும் எப்படி விடணும், பெரிய வசனங்க. பெரிய செய்தி முமிங்களே, நபியுடைய வீட்டுக்கு சாப்பிடணும் போனா கூப்பிட்டா போங்க, சாப்பிட்ட உடனே வந்துருங்க, உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காது. முஸ்தானிசின் அலி ஹதீஸ், கதை பேசுற அளவுக்கு அப்ப இடம் இருந்திருக்குன்னு அர்த்தம் தானே? வீடு எவ்வளவு பெருசு, நம்ம வீட்டையெல்லாம் இத்தனோண்டி தான் வச்சிருக்கோம். தீப்பெட்டி சைஸ்ல வீட்டுல தான் சொல்ல இருந்தாங்க, இல்ல கடல் மாதிரி வீடு இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. கயிறு நாதிரீனே நாகு, போனியெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க, சாப்பாட்டு பாத்திரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காது. அந்த வேலை நடந்திருக்கப்போ அன்னைக்கு
இன்னைக்கு சில பேர் பழக்கத்தில் கல்யாணம் கொடுக்குறாங்கன்னா நேரம் பின்வாசல் வழியாக அப்படியே அப்படியே சமையலுக்கு போயிடுவோம். போய் அங்கே போய் கோக்கியரை பார்த்து விசாரித்து என்ன ஊர் நெய் போட்டியா எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு அதில் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு உடம்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மகாலுக்குள்ளே என்ன கல்யாணம் முடிஞ்சு வச்சு பந்தி வச்சாச்சா இல்லையான வருவான். அதே மாதிரி இந்த சாப்பாட்டு பாத்திரத்தையே பார்த்துக்கிட்டு நிற்காது. இப்படி ஒரு ஆர்டர் கயிறு நாகரீனா பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே நிற்காதீங்க. ஃபைனதாலிக்கும் காண யூதின் நபி, இது நபிக்கு வேதனையா இருக்குப்பா. ஃபைஸ்தஹி மின்கும், அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், உண்மையை சொல்ல ஒருபோதும் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் சொல்லிட்டு அடுத்து மேலும் சொல்றான். அல்லாஹ் நபி இருக்கும்போது இப்படி, நபி இல்லாத நேரத்தில் வந்தா அப்பமும் அங்கே தான் சாப்பாடு. அப்போ என்ன ஒய்தா சால்துமோ உண்ண மத்தான் ஃபசாலு உண்ணமும் வராய ஹஜாபு. நபி இல்லாத நேரத்தில் நபியின் மனைவியர் வீட்டில் இருக்கும்போது அப்பம் போய் ஏதாவது கேட்க வேண்டிய தேவை வந்தா எப்படி கேட்கணும், அடுத்த ரூல்ஸ். இவ்வளவு செல்வம் கொழித்த நபிகளார் தன் வாழ்க்கையில் பல கட்டங்களில் உணவுக்கு வழி இல்லாமல், இன்றைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை நான் நோம்பு வச்சுக்கிறேன்னு சொல்லுகிற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எளிய வாழ்க்கை, ஏழ்மை வாழ்க்கை. ஏன் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதனால் வாழ்ந்தார்கள் என்று கேள்வி கேட்டால், அவர்களுக்கு சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அவர்களை விட கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு அள்ளி 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 கொடுத்ததன் விளைவாக பல நாள் பட்டினி கிடந்தார்கள். தன் தேவைக்கு கூட வச்சுக்காம கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை அன்னை ஹதீஜா நாயி இந்த ரசூலாவுடைய கேரக்டரை சொல்றாங்க. அவர் சேர்த்து சேர்த்து தனக்கு சேர்க்கிற ஆள் இல்லை, ஊருக்கு சேர்க்கிற ஆள். அந்த ஆரம்பத்தில் ஹிரா கொள்கையில் ஜிப்ரீல் வந்த உடனே ஓடி வருவாங்களே ரசூலா, அப்போ ஹதீஜா நாயி போர்வையை போத்தி ஆறுதல் சொல்லுவாங்களே, அந்த ஆறுதல் சொல்லுவாங்க, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா, நீங்கள் உறவுகளை சேர்ந்திருக்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சிரமங்களை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். இந்த வார்த்தை தான் மொத்த ரசூலாவுடைய வாழ்க்கைக்கான கேள்விக்கு வர்ற பதில். டக்ஸிபுல் மாதும், இல்லாதவருக்கு உழைக்க நாம் நமக்கு உழைப்போம், போக மிஞ்சியதை பிறருக்கு கொடுப்போம், நமக்கான ஆர்டரும் அப்படித்தான். ஆனால் நபிகளார் தனக்கு உழைத்தவர் அல்ல, பிறருக்கு உழைத்து தேவையுடையவருக்கு கொடுத்துட்டு அதில் மிஞ்சினதை தனக்கு எடுத்துக்கொள்கிறவராக நபிகளார் இருந்திருக்கிறார்கள். ஒத்துக்கறி உள் லைஃப், விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். விருந்தாளி ரசூல்ல, நீங்கள் இப்படிப்பட்ட ஆளு. அப்போ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொண்டு கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்த உணர்வு தான் அவங்கள வறுமைங்கிற ஃபீலிங்கே. சாப்பிட வழி இல்லை பல நாள், ஆனால் ஒரு நாள் ஒரு சூழல் தான் நம்ம இப்படி இருக்கமே நினச்சதே இல்லையே தெரியுமா. ஒவ்வொரு நாளும் தனக்கு கீழே உள்ளவனை பார்த்து அவனுக்கு 10 ரூபா, இவனுக்கு 5 ரூபா, இவனுக்கு 100 ரூபா, இவனுக்கு 20 ரூபா, இவனுக்கு 30 ரூபா கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால, தனக்கு கீழே உள்ளவனை காலம் முழுக்க பார்த்ததுனால் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது பேரின்பம் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு நம்ம தான் பார்க்கறதுக்கே வைக்கப்படுறோமே. ஏழைகளின் பிச்சைக்காரர்களின் கண்களை பார்ப்பதற்கே பல பேர் கூச்சப்படுகிறோமே. கண்ணை பார்த்தா எங்க டக்குன்னு பார்த்து கையை நீட்டிடுவானோ, கொடுக்க வேண்டியது வந்துருமோ, அதனால அவர் அங்கே தெரியாத மாதிரி தலை கீழே புரிஞ்சுட்டு நேருக்கு நேர கண்களை யோசிச்சு பாருங்க. ஏழைகளின் யாசகர்களின் கண்களை நேருக்கு நேராக நீங்கள் பார்த்த தருணம் எது? பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டிய. அப்போ நபிகளார் இவ்வளவு உச்சத்தில் தன்னை மிகப்பெரிய செல்வந்தராக எண்ணினார்கள், அதையே உலகத்திற்கும் சொன்னார்கள். லைசல் ஹினா அன் கஸ்ரத்தில் அருள் வலாக்கின் ஹினா ஹின நஃப்ஸ். உலகின் பொருட்கள் அதிகமாக இருப்பவன் செல்வந்தன் அல்ல, வலாக்கின் ஹினா ஹின நஃப்ஸ். போதும் என்ற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே, எனக்கு நிறைய இருக்குப்பா, என் தேவைக்கு போக நிறைய மிச்சம் இருக்கு, அதனால நான் உனக்கு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சதுனால நபிகளார் பெரும் செல்வந்தர். அப்போ நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை தர்மம் செய்ய ஆரம்பிங்க. ஏழைகளை பார்த்து பார்த்து ஏதோ சின்னதோ பெருசோ பெருசாக ஒரே நேரத்தில் கொடுத்து காலி பண்ணுங்கன்னு சொல்லலை. கிடைக்கிற நேரம் பூரா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொடுக்குற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், அல்லாஹ் நம்மை கொடுக்கிற கரமுடையவனாக உயர்த்தி வைத்திருக்கிறான், நம்மை விட பெறுகிற கரத்தோடு பலரை இங்கே வைத்திருக்கிறான் என்று எண்ணுகிற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற வறுமையின் நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், செல்வந்தராக உங்களை உணர்வீர்கள். இன்னும் பல உளவியல் கூறுகளை மார்க்கம் சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்